கிச்சன் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி அவள் பணியாரம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் அவள் அரை கப் துருவிய தேங்காய் ஒரு கப் உப்பு தேவைக்கேற்ப ஒரு கப் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் மூணு மணி நேரம் ஊற வச்ச பிறகு அரை கப் அவல் ஒரு கப் தெருவன தேங்காய் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்க பச்சரிசி வெந்தயமோ இது கூட சேர்த்து கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்த பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும் கலந்து விட்ட பிறகு எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கணும் எட்டு மணி நேரம் கழித்து மாவுல வதக்கி போடணும் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் எண்ணெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் இரண்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் கடுகு ஒரு டீஸ்பூன் பருப்பு இரண்டு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி சூடான பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு இரண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்து வதக்கணும் கொஞ்சம் சின்னதாக வெட்டிய இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக வெட்டியதும் ஒரு வெங்காயம் அதுவும் வெட்டியது கருவேப்பில கொத்தமல்லி நல்லா வெட்டியதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கின பிறகு பனியார மாவு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம பனியார மாவு ரெடி இது இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் பனியார சட்டி அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு அது சூடான பிறகு அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கணும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பனியார மாவை இனி இந்த பனியார குழியில் ஓவனாக ஊற்றி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு சைடு எல்லா பணியாரம் இது மாதிரி குக் ஆன பிறகு அடுத்த சைடு திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு அவல் பணியாரம் ரெடி இந்த மாவில் பணியாரம் மட்டும் இல்லாமல் தோசை ஊத்தப்பம் கூட செஞ்சு எடுத்துக்கலாம்